புதுச்சேரி மீனவ கிராமத்தில் சுருக்குமடி பயன்படுத்துவதில் பிரச்சனை ஏற்பட்டதால் கிராம மக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீனவ கிராமங்கள் வெறிச்சோடி காணுகின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகராஜா பாண்டி. மகராஜா பாண்டி, இப்ப அங்க இருக்கிற நிலைமை குறித்து முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக மகாலட்சுமி, அதாவது புதுச்சேரியில வந்து சுருக்கு வலை பயன்படுத்தி மீன்பிடிப்பது தொடர்பாக வந்து வீராம்பட்டணம் மீனவர்களுக்கும் நல்லவாடு மீனவர்களுக்கும் நேற்று மதியம் வந்து மோதல் ஏற்பட்டது. இந்த நிலையில் நல்லவாடு கிராமத்துக்கு ஆதரவு தெரிவித்து வம்பாக்கீரப்பாளையம் மீனவர்கள் வந்து வீராம்பட்டணம் பகுதி மீனவர்களுடைய படகுகளை வந்து சேதப்படுத்தினர். இதனால் வந்து நேற்று இரவு வந்து தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து வந்து ஓதியஞ்சாலை போலீசார் வந்து வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி இரு தரப்பினையும் கலைத்தனர். இந்த சம்பவம் காரணமாக 3 மீனவர் கிராமங்களிலும் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வந்தது. இதையடுத்து வந்து 3 மீனவர் கிராமங்கள், அதாவது வம்பாக்கீரப்பாளையம், வீராம்பட்டணம், நல்லவாடு 3 மீனவர் கிராமங்களிலும் 144 தடை உத்தரவு போட்டு அரசு நேற்று இரவே வந்து அதிரடியாக உத்தரவு போட்டது. இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வந்தது. இந்த உத்தரவு என்பது வந்து மறு உத்தரவு வரும் வரை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கு இடையில் வந்து அதாவது 3 மீனவர் கிராமத்தை சேர்ந்த 600 பேர் மீது வந்து 5 பிரிவின் கீழ் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதாவது புதுச்சேரியில் இன்று முதல் வந்து 3 கிராமங்களுக்கு வந்து 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்ததா வந்து இந்த 3 மீனவர் கிராமங்களில் வந்து மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக வந்து துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் அங்கு வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் வந்து போலீசார் அதாவது மீனவர்கள் யாரும் வெளியே வராமல் இருப்பதற்காக வந்து அடிக்கடி ரோந்து பணியிலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த பிரச்சனையை வந்து மேற்கொண்டு வராமல் இருப்பதற்காக வந்து நல்லவாடு மீனவர் கிராமத்திலும் அதே போல் வந்து வீராம்பட்டினம் மீனவர் கிராமத்திலும் வம்பாகீரப்பாளையம் மீனவர் கிராமத்தில் வந்து அமைதி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வந்து அதாவது நல்லவாடு மீனவர் கூட்டத்தில் வந்து அந்த தொகுதி எம்எல்ஏவும் சபாநாயகருமான செல்வம் வந்து பங்கேற்று வந்து எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று அவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்ததால் ஒரு பரபரப்பமாக ஏற்பட்டது. குறிப்பாக சொன்ன போனவ வந்து புதுச்சேரியில் வந்து சுருக்கு வலை பயன்படுத்தி மீன்பிடிக்க தடை உள்ளது. இதையும் மீறி மீனவர்கள் வந்து மீன்பிடித்து வருகிறார்கள். இதை அரசு கண்டுகொள்ளவும் இல்லை. மேலும் இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. மகாலட்சுமி, தகவல்களுக்கு நன்றி. ராமகராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.